ஹாய் நேற்று நம்ம எங்கே போனோம்னா ஜுடியோ தான் போயிருந்தோம் திருச்சி காட்டூரில் உள்ள ஸ்டுடியோ அது காட்டூரில் பக்கத்தில் கைலாஷ் நகர்னு இருக்குது அங்கே அங்கே தான் இருக்குது கரெக்டாக எக்ஸாக்டாக ஸோ நம்மளுக்கு திருச்சி தெரியாதவங்கெல்லாம் நேராக காட்டூர்னு இறங்கிறாதீங்க அதையும் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ளே போனால் நம்ம வந்து சப்பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் எல்லாமே டூ நைன்டி நைன் போட்டிருந்தாங்க இந்த சப்பல்லாம் ஃப்ளாட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு இது வந்து போட்டால் சில சைஸ் கரெக்டாக இருக்குது சில சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குர்த்தி ரெண்டு க ட்ரை பண்ணலான்னு பார்த்ததுல இந்த குர்த்தி ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு அது நம்மளுக்கு சரி வராது அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த குர்த்தி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் இது ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபோர் ஹண்ட்ரட்கெலாம் இது ஒருத்தே கிடையாது அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அழகழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஒரு பெரிய செக்ஷன் வச்சுருந்தாங்க அதில் வந்து ட்ரை மீன் முன்னால் ஒரு லிப்ஸ்டிக்ஸ் நிறைய இருக்கும் அதை அந்த ஷேடுக்கு ஏற்றாப்பிலே முன்னால் ட்ரை மீன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதை எடுத்து கூட அந்த ஷேடு எடுத்து நம்ம எடுக்கலாம் நான் ரேண்டமாக ஒன்று பிக் பண்ணிவிட்டு வந்தேன் ஸோ அது வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அது எப்படி இருக்குது எனக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய வைப்ஸு நெயில் பாலிஷ் ரிமூவர் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே எல்லாமே நிறைய இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என் பைக்கை போட்டிருந்தேன் ஸோ பைக் எடுத்துகிட்டு வர வழியெல்லாம் அஞ்சப்பர் இருந்துச்சு இல்லையா அதில் போயிட்டு மட்டன் பிரியாணி ஒன்று சாப்பிட்டேன் மட்டன் பிரியாணி அங்கே நல்லாயிருக்கும் அண்ட் தென் இந்த இளநீர் பாயசம் தான் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இளநீர் பாயசத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அங்கே வயிற்று குடிக்கிறதுக்கு வயிற்றுல இடம்ல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய்